மயிலாடுதுறை மாவட்டம் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பேசிய விவசாயியின் கோரிக்கையை மறுத்து மைக்கை பிடுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளின் குறைகள் மனுக்களாக வாங்கப்பட்டது. இந்நிலையில் சிம்பனார்கோவில் அருகே உள்ள விவசாயிக்கு சொந்தமான இடத்தில் சில சமூக விரோதிகள் டாஸ்மாக் நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் குடித்துவிட்டு அப்பகுதியில் பணிகள் ஈடுபட்டுள்ள விவசாய பெண்களிடம் மத போதகர்கள் அத்துமீறலில் ஈடுபடுவதாக கூறினர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தீர்களா என அதிகாரிகள் கேட்டதற்கு அந்த விவசாயி செம்பனார்கோவில் திமுக மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளரும் செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவியின் கணவருமான ஸ்ரீதர் என்பவரால் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் ஆளுங்கட்சி உறுப்பினர் என்பதால் உங்கள் கோரிக்கையை மனுவாக கொடுங்கள் என மைக்கை அங்கு இருந்த அதிகாரி பிடுங்கினார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒன்றிய செயலாளர்